வணக்கம். கடந்த 2017 செப்டம்பர் மாதம் மாணவி அனிதா இருந்தப்போ என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் இப்பவும் இருக்கேன். சனிக்கிழமை சேலத்தை சேர்ந்த மாணவன் தனுஷ் தற்கொலை செஞ்சுக்கிட்டப்பவே இனி இப்படி ஒரு துயரம் நடக்கக்கூடாதுன்னு மாணவ செல்வங்களை கேட்டுக்கிட்டேன். ஆனால் நேற்று அரியலூர் மாவட்டத்தில் கனிமொழின்ற மனைவியும் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் சௌந்தர்யான்ற மனைவியும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நான் சுக்குநூறாக உடஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற வேதனையை விட இனி இப்படி ஒரு துயரம் நடக்கக்கூடாதுங்கிற கவலை தான் அதிகமாக இருக்கு. அந்த அக்கறையோடு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். பல தலைமுறைகளாக மறுக்கப்பட்டு வந்த கல்வி கதவு இப்போதான் கொஞ்சம் திறந்திருக்கு. அதையும் இழுத்து மூட செயல் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது. படிக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை, படித்தா தன்னால் தகுதி வந்துடும். பல குளறுபடிகளை கொண்ட நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களோட கல்வி கனவை நாசமாக்கக்கூடியது என்று திமுக கழகம் இந்த அநீதி தேர்வுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்துச்சு. அதுக்கு முன்னாடி நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோவும் நடத்த விடலை. ஆனாலும் சிலர் தங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சாங்க. சிலர் இப்பவும் இந்த அநீதி தொடரணும்னு பல பொய்யான பரப்புரைகளை செய்கிறாங்க. மருத்துவம் படிக்கணும், டாக்டர் ஆனுங்கிற லட்சியத்தோடு இருக்கிறவங்களோட கனவை சிதைக்கிறதா நீட் தேர்வு முறை இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு இதில் இருந்து விளக்களிக்க இன்னமும் இறங்கி வராமல் கல் நெஞ்சோடு இருக்கு. கடந்த மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு நீட் தேர்வு குறித்து விசாரிக்க ஒரு ஆணையத்தை அமைச்சுது. அந்த ஆணையத்துக்கு 100,000 மேற்பட்டவங்க தங்களுடைய கருத்துக்களை கொடுத்தாங்க. ஒரு சிலரை தவிர எல்லாருமே நீட் தேர்வை எதிர்த்தாங்க. அந்த அடிப்படையில் நீட் தேர்வு வேணாம்னு அந்த ஆணையமும் அறிக்கை கொடுத்துச்சு. அதை அடிப்படையாக வச்சு நீட் தேர்வை ரத்து செய்கிறதுக்கான மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் தாக்கல் செஞ்சேன். அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இதனை நிறைவேற்றி இருக்கிறோம். 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்வியிலேயே சேரலாம்னு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கருத்தை பல்வேறு மாநில அரசுகளோட கவனத்துக்கும் கொண்டு செல்ல இருக்கிறோம். இறுதியாக நீட் தேர்வை ரத்து செய்கிற நிலையை நிச்சயம் ஏற்படுத்துவோம். இந்த சூழலில் மருத்துவம் படிக்க முடியலையே, நீட் தேர்வில் வெற்றி பெற முடியலன்ற ஏக்கம் காரணமாக உயிரை மாய்த்துக்கொள்ளும் செய்தி என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுவதாக இருக்கு. உங்களுடைய உயிர் விலைமதிப்பு இல்லாதது. உங்கள் உயிர் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கு முக்கியமானது. உங்களுடைய எதிர்காலத்தில் தான் இந்த நாட்டோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. அத்தகைய மதிப்பு வாய்ந்த உயிரை மாய்த்துக்கொள்ள வேண்டாம்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களால் மருத்துவர்கள் ஆக முடியும், உங்களால் நினைச்சதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்ட முடியும், உங்களால் முடியாதது எதுவும் இல்லை. அந்த தன்னம்பிக்கையோட நீங்கள் அனைவரும் படிக்கணும். உங்கள் உயிரை மாய்த்து உங்கள் பெற்றோருக்கு வாழ்க்கை முழுவதும் துன்பம் ஏற்படுத்திடாதீங்க. கல்வியில் மட்டும் இல்லை, தன்னம்பிக்கையும் தலை சிறந்த மனிதர்களாக வளர வேண்டும். பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை கல்வியில் மட்டுமல்ல தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களாக வளர்க்க வேண்டும். இதுதான் விதின்னு எதுவும் இல்லை, விதியை மதியால் வெல்ல முடியும், முயற்சி தான் வெற்றியை தரும் சொன்னார் திருவள்ளுவர். அத்தகைய துணிச்சலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை கொண்டவங்களா நமது மாணவ மாணவிகள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் சொல்வதற்காக அரசு சார்பில் 104 என்ற தொலைபேசி எண் உருவாக்கி கொடுத்துள்ளோம். மாணவ மாணவியருக்கு ஆலோசனை சொல்வதற்கும் கேட்பதற்காகவும் மனநல மருத்துவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள். உடல் நலன் உள்ள நலன் கொண்டவர்களாக நமது மாணவ செல்வங்களை வளர்த்தெடுத்தாக வேண்டும். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு அளவுக்கு மீறி அழுத்தங்கள் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்கள், சமூக சேவை செய்வோர், திரைத்துறையினர் ஆகியோர்
மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கை விதையை விதைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மாணவ செல்வங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாழ்ந்து போராடுவோம், வாழ்ந்து வென்று காட்டுவோம். வணக்கம்.